வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்தலாம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், சர்க்கரையோடு கலந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை எடுத்துகிட்டு 1-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு ட்ரையான சமயத்தில் மிக்சியில் போட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கரக்கரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் அந்த அரைச்சி வச்சிருக்க பருப்பை போட்டு நம்ம அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது போல் ஈரப்பதம் போயிட்டு இது போல் உதிரி உதிரியாக ட்ரை ஆகும். இதை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் அரைஞ்சிரும். பாருங்கள், இது போல் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை போடுறோம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா அதை கரைச்சி விட்டுக்கோங்க. அப்படி கொதிச்சது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் பிசுபிசுப்பு தண்ணி வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க, கட்டி விழுகாமல் கலந்துக்கோங்க. இது பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது தண்ணி நல்லா சுண்டிடும், சர்க்கரையோடு கலந்து அந்த பருப்பு நல்லா வெந்துடும். ஏலக்காய் தூள் திராட்சை எல்லாம் கலந்தாச்சு. இப்போது பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது கொஞ்சமாக நெய் தொட்டு உருண்டை பண்ணிக்கோங்க, சூடாக இருக்கும்போதே பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு வேலை, எளிமையான முறையில் பண்ணுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.